கலா ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கம். இதிகாசம் கண்ட தலைசிறந்த ஒரு சிவனடியாரின் வாழ்க்கை சரித்திரத்தை திரை வடிவமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். ஓம் கணேஸ்வரி நமஹ. இதுவே கைலாசபதி, இனி இதுவே 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 சரணம் தானம்மா, சரணம் உனக்கே. ஜெய் சக்தி, ஜெயவாணி சக்தியே, வணங்கி வந்தோம் பணிந்து நின்றோம் சக்தியே. ஜெய் சக்தி, ஜெயவாணி சக்தியே, வணங்கி வந்தோம் பணிந்து நின்றோம் சக்தியே. நம் வறுமைகள் விலகிட வளமைகள் பெருகிட வரம் தரும் சாமியும் இதுவே. நம் வறுமைகள் விலகிட வளமைகள் பெருகிட வரம் தரும் சாமியும் இதுவே. இளம் சுடர் விடும் முகமுடன் அருள் ஒளி பரவிட வளம் வரும் ஜோதியும் இதுவே இதுவே. பசியாற்றிடும் தானம்மா அருளாட்சியை பாருங்கள், அருள் சுரக்கும் நேத்திரமே இது அட்சய பாத்திரமே. வரம் தேடிய இங்கு மக்கள் வருவார் அன்னையின் அருளாலே. வரம் தேடிய இங்கு மக்கள் வருவார் அன்னையின் அருளாலே. இப்புண்ணிய கேத்திரம் வந்த பின்புதான் பாவங்கள் ஓடாதோ. இதுவே இது குட்டாபுரம் எனும் திவ்ய கேத்திரம். இங்குதான் சக்தி வாய்ந்த தானம்மா தேவி குடிக்கொண்டிருக்கிறாள். இத்திருக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக மூன்று கால பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த தேவியின் பக்தை தான் சாந்தம்மா. காலம் காலமாக இந்த தெய்வத்தை பூஜித்து வந்தவள் தான் இந்த சாந்தம்மா. இவளோ ஆஸ்திகள், இவள் பேத்தியோ நாஸ்திகள். பேத்தியின் பிறந்த நாளன்று வாழ்க்கைக்கு ஒளி தரும் தீபத்தை அணைத்ததைக் கண்டு வேதனை அடைந்தாள். தேவியின் பிரசாதமான போலியை துச்சமாக கருதி விட்டெறிந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். பிரசாதத்தை மதிக்காதவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். நாகரீகம் என்ற புயல் இன்றைய மக்களின் ஞான தீபத்தையே அணைக்கிறதே என்று வருத்தப்பட்டாள். சித்ரா, வெளியில கிளம்பிட்டியா? உங்கிட்ட தான் கேட்குறேன், எங்கே போகிறேன்னு சொல்லு. பாண்டிச்சேரி கான்ஃபரன்ஸ்க்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு சொன்னல்ல, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா அந்த அம்மன் கோவிலுக்கு உன்னை கூட்டிகிட்டு வரதா நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு பரிச்சை எழுதினவன் நான், உங்கள் தானமாக வந்து ஒன்றும் எழுதலை. வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத சித்ரா. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். பாட்டி,
அவங்க ஒண்ணு பொறுக்கி பசங்க இல்ல. They are my good friends. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருக்கானுங்க. அவனுங்க சொந்த கால நிக்க முடியல, கடவுள் பிரசாதத்தை தூக்கி போடுறானுங்க. இதுதான் குட் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட லட்சணமா பாட்டி? அது அவங்க அவங்க இஷ்டம். அவங்கள திட்டுறதுக்கு நாம யாரு? உனக்கு நல்ல படிப்பை கொடுத்த அந்த அம்மன் நம்ம சம்பிரதாயத்தை புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு கொடுக்காம போயிட்டாளே. அத போய் உங்க தானமா கிட்ட கேளு. எனக்கு டைம் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் போணும். சித்ரா, சித்ரா வேண்டாமா, இன்னைக்கு போக வேண்டாம், நான் சொல்றத கேளுமா, நாளைக்கு நீ போலாம். ஏன் பாட்டி என்ன இப்படி படுத்துற? இம்பார்ட்டன்ட் கான்ஃபரன்ஸ், நான் போய் தீர்னோட சொன்னல. ப்ளீஸ், இந்த குருட்டு சம்பிரதாயத்தை ஏன் காதல போடாத? பாய் சித்ரா, சித்ரா, சித்ரா. தேவிக்கு அர்ப்பணிக்க வேண்டிய வேண்டுதல் விக்கிரகத்தை தேவஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து தன் பேச்சின் தவறை மன்னித்து விடு தாயே என்று வேண்டிக் கொண்டாள். சுவாமி, இந்த தானமாவோட ஊர் எது? உமரபுரி. அதுக்கு சாந்தம்மா தான், அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொன்னா நேரடியா பாக்குற மாதிரியே இருக்கும். பாட்டி, பாட்டி, குயில் பாட்டி, மயில் பாட்டி, குயில் பாட்டி, மயில் பாட்டி, யார் அப்படி சொல்றீங்க குழந்தைங்களா? உங்களதான். என்னயா? அந்த பூசாரி சொன்னாரு, குயில் பாடுனா அழகா இருக்கும், மயில் ஆடுனா அழகா இருக்கும், நீங்க கதை சொன்னா அழகா இருக்கும்னு சொன்னாரு. சொல்லுங்க பாட்டி. இந்த அம்மனோட கதையை கேக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? ஆமா, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். பாட்டி, பாட்டி, எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். பாட்டி, பாட்டி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தானம்மாவுக்கு பிரசாதமா போலிக்கு உள்ள வைக்கிறதுக்காக பூரணம் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுல நாமளே சமையல் செஞ்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போறோம், நீங்க ஏன் இங்க பண்றீங்க? இதுதான் அந்த அம்மனுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரசாதம். இங்க வர்றவங்க பருப்பை வேக வச்சு, வெல்லத்தை இடிச்சு, தேங்காய திருவி போட்டு, சின்ன சின்ன போலியா பண்ணி அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சா அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். இதுதான் இந்த கோவிலோட மகிமை. இது 800 வருஷங்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாட்டி, 10 வருஷமா இந்த சாமி போலியே சாப்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சக்கரை நோயே வராதா? ஏய் சும்மாடா, அப்படி எல்லாம் பேச கூடாது. பாட்டி, பாட்டி, கதை சொல்லுங்க பாட்டி. கதை சொல்லணுமா? கண்டிப்பா சொல்றேன். கண்ணம்மா, போலிக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன். குழந்தைங்களா, வீரபத்ர சுவாமிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சுவாமியோட பரம பக்ததா இந்த தானம்மா. இந்த ஊருக்கு பக்கத்துல உமரபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல அனந்தராமன் பங்கஜம்மான்ற தம்பதிகளுக்கு சாட்சாத் அந்த பார்வதி தேவியோட அருளால பிறந்தவதா இந்த தானம்மா.
வீராசாமி அவர்களே, இந்த அம்மனுக்கு படைச்ச பிரசாதத்தை நான் சாப்பிட்டேன். அதோட ருசி ஆஹா ஆஹா, ரொம்ப நல்லா இருந்தது. உப்பு காரம் புளி எல்லாம் சரியா இருந்ததா சாமி? தாயே, நான் சமையல் ருசியை பற்றி கூறவில்லை, பக்தி பரவசத்தின் அம்சத்தை தான் கூற வந்தேன். நாவுக்கான ருசியாக கருதக்கூடாது, தெய்வீகமானது. சிவனடியார் சொன்னால் அது அருள்வாக்குதான். இந்த ஊரில் நான் கண்டது போல் ஒரு மகத்தான சேவையை வேறெங்கும் எப்பொழுதும் நான் கண்டதில்லை தாயே. சுவாமி, நீங்க கல்யாணபுரியில இருந்துதான் வந்திருக்கீங்களா? ஆமாம். எல்லா திவ்ய கஷேத்திரங்கள்ல மட்டும் இல்லாம கல்யாணபுரி மண்ணிலையும் பட்ட உங்க பாத மண்ணை எடுத்து என் நெத்தியில பூசினப்போ, குருவே, சாட்சாத் அந்த சத்திய ஜோதி பரமனடியார தரிசனம் செஞ்ச மாதிரியே இருந்தது. நான் பாக்கியசாலிதான். நீ பரமனடியாரை இதற்கு முன் பார்த்திருக்கிறாயா? இந்த உமரபுரியை விட்டு எங்கேயும் போனதில்ல. கல்யாணபுரியிலிருந்து வரும் அடியார்களோட சொற்பொழிவை கேட்டு சுப்பிரமணியபுரம் சீதாராமர் மூலமாக லிங்கம்மா இந்த அளவுக்கு புகழடைந்திருக்கிறாள். இங்கு வந்து போகும் சிவனடியார்களை விட நீங்கள் காட்டும் பக்தியும் பரவசும் தான் இந்த ஊர் மக்களிடம் அதிகமாக தோன்றுகிறது. கடவுளின் ஆணைப்படி பக்தியை பரப்ப ஓடும் நதியைப் போல அந்த பரமசிவனின் புகழை பாடிக்கொண்டே வந்த என்னை இந்த உமரபுரி மக்கள் தங்கும்படி செய்து விட்டார்கள். இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு எழுதவும் படிக்கவும் கத்துக்கிட்டாங்க. நம்ம லிங்கம்மாவுக்கே எழுத படிக்க கத்து கொடுத்த குரு இவரு. இவளுக்கு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சாமி. அதுக்கு இவளுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. லிங்கம்மாவின் மனதில் ஏதோ ஒரு லட்சியம் இருப்பதாக தோன்றுகிறது. இப்பொழுதே திருமணமேன்? காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும்ல சாமி. சரசம்மா, காலகாலத்திலேயே உனக்கு குழந்தை பிறந்ததா? இல்லையே, 16 வருடத்திற்கு பிறகுதான் இவளே பிறந்தாள். அதனால் காலம் கூடி வந்தால் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். லிங்கம்மா, உன் மனதில் என்னதான் இருக்கிறது? எனக்கு முதல்ல சித்த ராமேஸ்வரரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணபுரிக்கு போய் பரமனடியாரையும் அங்க இருக்கிற சிவனடியார்களையும் கண்குளிர பார்க்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அனந்து, உனது மகளுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறது, அவளுடைய ஆசையை பூர்த்தி செய். சுவாமி, கல்யாணபுரிக்கு போற பேச்சுக்கே இடம் இல்ல. வேற ஏதாவது ஊருக்கு அழைச்சிட்டு போனா நான் போயிட்டு வரேன். எது நடக்க வேண்டுமோ அதுவே நடக்கும். சிவன் நன்மையே புரிவான். எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். குருக்களே வணக்கம். 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 நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், நல்ல வேளை வந்து சேர்ந்துட்டீங்க, ரொம்ப நல்லதாயிடுச்சு. நீங்க ஊர் ஊரா போக வேண்டாம், இங்கேயே தங்கிடுங்க. லிங்கம்மா, நான் விஜயபுரம் போனப்போ இவங்க எனக்கு அறிமுகமானாங்க. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கு. இவரோட பேரு கிருஷ்ணன், நல்லா எழுத பிடிக்க தெரிஞ்சவர். இங்கு வந்து போகும் ஞானிகள் சொல்லும் தத்துவங்களை எல்லாருக்கும் புரியற மாதிரி நல்லா எடுத்து சொல்லுவாரு. ஆனா காது தான் கொஞ்சம் கேட்காது. இவருடைய பெயர் கண்ணப்பன். தத்துவங்களை பாடல்களாக எழுதி பாடக்கூடியவர். இவர் பாடுவதை கேட்டால் அந்த பரமசிவனே நேரில் வந்து நிற்பது போல் இருக்கும். ஆனால் பாவம், இவருக்கு பிறவியிலேயே கண் பார்வை தெரியாது. அந்த குறை இருந்தாலும் அவ்வப்போது ஏதாவது சொல்லி எல்லோரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பார். வணக்கம். வணக்கம். கிரிஜாமா, இவங்க சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் வாப்பா, சாப்பாடு போடுறாங்க, கிளம்புறோம். ஏய் ரொம்ப அலையாத, முதல்ல குளிச்சிட்டு வாடா. குருக்களே இந்த முறை மன்னிச்சிருங்க, முதல்ல சாப்பிட்டுருவோம், அதுக்கப்புறம் வேணா பூஜை செஞ்சிருவோம். கிரிஜாமா, இவங்க தங்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, நீங்க வாங்கம்மா. சரியான ஜோடி சேர்ந்தீங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது. குருடனும் செவிடனும் கூத்து பார்த்த கதை தான். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன செய்ய போறீங்களோ வாங்க. ஏம்மா கொஞ்சம் நில்லு, என்ன கிளம்பிட்ட? நீ இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருந்த, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கூட விளங்கவே இல்லை. ஐயோ, என்னமோ சொல்ல வர. கர்மம், கர்மம், வா வா. ஏ என்ன ஒண்ணுமே பேசாம போறா? கிட்ட வாடா. அதாவதுடா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் உனக்கு சீக்கிரம் புரியாதுடா. நம்மளை பார்த்து அது இல்ல இது இல்லன்னு சொல்றாளே, முதல்ல அவளுக்கு அறிவு இருக்கான்னு பாரு.
நந்தியா? ஓ, நந்தி பூஜை பத்தி தான் பேசினாளா? ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? தாகமா இருக்கு, தண்ணி குடு. என்ன மரம் மாறி நிக்கிற? தண்ணி குடு. நிஜந்தான் லிங்கம்மா, நீ பார்த்தது நூத்துக்கு நூறு உண்மைதான். 64 கலைகளில் இந்த சித்து விளையாட்டும் ஒன்று. இந்த மந்திரவாதிகள் தவம் செய்கிறதுல ரொம்ப கடுமையானவங்க, கொடூரமானவங்க. இதில் துரதிருஷ்டம் என்னென்னா, இந்த சித்தியை பெற்றவங்களில் இதை தவறாக பயன்படுத்துகிறவங்க தான் அதிகம். அப்படி பெற்ற சித்தியை தனக்காகவும் தன்னுடைய சுகத்துக்காகவும் பயன்படுத்தி ஊரையும் கெடுக்கிறாங்க, அவங்களும் கெட்டு போகிறாங்க. நீ பார்த்த மந்திரவாதியும் ஒருவேளை இந்த வகையை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம். இப்படி மக்களை கொடுமைப்படுத்துறதுக்காக தன்னோட சக்தியை பயன்படுத்துறது ஏன செயல் இல்லையா? லிங்கம்மா, இதில் ரெண்டு வகை இருக்கு. மந்திரவாதிகள் பெற்ற சித்திக்கு அல்ப ஆயுசு, நல்லவர்கள் பெற்ற சித்தி சாட்சாத் அந்த சிவபெருமான் அருளை பெற்றது, நிரந்தரமான ஒன்று. இது உலகத்திற்கே நன்மை செய்யும். நம்ம சிவனடியார்கள் யாருக்கு நல்ல சித்தி கிடைச்சிருக்கு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ரொம்ப சின்னவன். இதிகாசத்துல பாகுபலின்னு ஒருத்தன் இருந்தாரு. அவங்க அண்ணன் கூடவே சண்டை போட்டவர். எல்லா சண்டையிலையும் அவரே ஜெயிச்சாரு. கடைசியா திருஷ்டி போர்லையும் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச சாம்ராஜ்யம் நிரந்தரமானது அல்லன்றத புரிஞ்சுக்கிட்டு சாம்ராஜ்யத்தை அவங்க அண்ணனுக்கே கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு தானம் பண்ண பாகுபலி 1000 வருஷங்கள் ஆனாலும் நம்ம மனசுலயே இருக்காரு. ஆனா தானத்தை வாங்கினவரு மனுஷங்க மனசுலயே இல்ல. அத மாதிரி சித்தி பெற்றவங்க நம்ம ஊர்லயும் இருக்காங்க. அந்த வகையை சேர்ந்தவர் தான் நம்ம சீதாராமர். ஓ, மனசு எங்க இருக்கு லிங்கம்மா? லிங்கம்மா, குருவே, நான் சீதாராமையரை பாக்குற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது நான் என் வாழ்க்கையில எடுக்கிற முதல் உறுதிமொழி. இந்த விஷயத்த என் தாய் தந்தைக்கு தெரிய வைங்க. சீதாராமைய மகானே, நான் புண்ணியம் செஞ்சவன். உங்களை பார்த்ததுனால நான் தூயவளானேன். சேவை செய்யும் உனது மனப்பான்மை, உறுதியான முடிவு உனது முன்னேற்றத்திற்கு இதுவே ஒரு படிக்கல். வீராசாமி அவர்களே, நல்ல சிஷியைத்தான் தாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். தினமும் வாடாத பூமலர் இவள். இந்த சின்ன வயசுலேயே பெரிய லட்சியங்கள் கொண்டவளாக இருக்கா. என்ன மகளே உன் ஆசை? சொல்லுமா. நான் திருஷ்டியோக சித்தியை அடையணும். திருஷ்டியோகமா? உனக்கா? ஏன் குருவே, நான் ரொம்ப சின்னவளா இருக்கேனா? இந்த திருஷ்டியோகம் எதற்காக என்று நீ அறிவாயா? சாமானிய மக்களோட சேவைக்காக தானே. உனது சுயநலம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். வாருங்கள்.
வணக்கம். வணக்கம் லிங்கம்மா, பரமன் அடியாரின் சிஷ்யர் இவர். ஓ, நாயோட வாயால வேதங்களை உச்சரிக்க வச்சவர் தானே நீங்க? வணக்கம். வணக்கம் தாயே, வணக்கம். நல்லையன் அவர்களே, பூஜைக்கு தயார் செய்யுங்கள். அப்படியே சுவாமி. லிங்கம்மா, யோகம் கிடைத்ததற்காக பெருமைப்படாதே. உனக்கோர் எச்சரிக்கை. இந்த மாபெரும் சித்தியை அற்ப காரணங்களுக்காகவும் உன் சக்தியை அறிவதற்காகவும் எக்காரணத்தைக் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தர்மத்திற்கு சோதனை வந்தாலோ, புண்ணிய ஜீவராசிகளுக்கு கஷ்டம் வந்தாலோ, இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் சோதனை வந்தால் மட்டும் இந்த சித்தியை நீ உபயோகிக்க வேண்டும். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே புஷ்பவதி ஆயிட்டா, அது நல்லதுக்கு இல்ல. அதனால தான் இவ கண்ணை கட்டி காட்டுல கொண்டு விட்டோம். கால போக்குல மாறுதல்கள் ஏற்பட்டு இவ புஷ்பவதி ஆனது இவளோட தப்பா என்ன? பெண்களை சக்தியோட வடிவமா கும்பிடுற நீங்க இந்த பச்சை புள்ளைய நடுநிசையில காட்டுல கொண்டு வந்து விடுவீங்களா? இவ இறக்கம் இருக்கா? உங்க சமூக இதை தடுக்க வேண்டாமா? நாங்க பின்பற்றி வர பழக்க வழக்கத்தை மாத்தவும் உபதேசம் தேவையில்லை. இந்த பொண்ணுக்காக நீ வாதாடுறது பெரிய தப்பு. அப்படின்னா உங்க தீர்ப்பு படி இந்த பொண்ண ஒரு தடவை இந்த பொண்ண காட்டுல கொண்டு போய் விட்டாச்சு, மறுபடியும் ஊருக்குள்ள கொண்டு வர பேச்சு கேடம் இல்ல. அப்ப இனிமே உங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம். உங்களுக்கு வேண்டாங்கிற இந்த பொண்ணு இனிமே எனக்கு தங்கச்சியா இருப்பா. நீங்க போங்க. இந்த காட்டு மிராண்டத்தனமான கொள்கையை கட்டிட்டு நீங்களே அழுங்க. ஊருக்கும் உங்களுக்கும் வேண்டாத இந்த பொண்ணு எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? இனி இவ என் கூட தான் இருப்பா. இவ ஏன் தங்கச்சி? நீ வாமா. நீ பயப்படுற அளவுக்கு பெரிய பாம்பு இல்ல. வயசுல எல்லாருக்கும் வர்றதான். உருவம் இல்லாத ஒரு சின்ன பாம்பு, காதல் பாம்பு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என் மூக்கு மணக்கிற அளவுக்கு கமகமனு பூவாசனை வந்துச்சு.
யாரோ தேவகண்ணிகை தான் வந்திருப்பாங்களோன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? காலையில இருந்து வெயில வேலை செஞ்சு வேர்வை நாத்தத்தோட நின்னுட்டு இருந்தா உனக்கு கமகமான வாசனை அடிக்குதா? சரி அதற்கட்டும், தினம் தினம் நான் எங்க போனாலும் என்னையே சுத்தி வரியே, அது எதுக்கு சொல்லியா? அதாவது அத வார்த்தையால சொல்ல முடியாது, அதையெல்லாம் நீ மனசால புரிஞ்சுக்கணும் கிரிஜா. அடடா, மரியாதை ரொம்ப பலமா இருக்கே, என்ன விஷயம்? ஏன்னா இங்க வந்து போற சிவனடியார்கள்லாம், கண்ணப்பா நீ ஒரு அனுபவசாலி, அந்த அனுபவத்தை வச்சு நாலு தத்துவ பாட்டு பாடேன்னு சொன்னாங்க. நான் இங்க எத்தனை தடவை வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடேன்னு என்னை பார்த்து சொல்லவே இல்லையா கிரிஜா? ஏன்? காலையில இருந்து இந்த வெயில வேலை செஞ்சு செஞ்சு ராத்திரி போய் அக்கடான படுக்கலாம் நினைச்சா, நீ என்னடானா என்கிட்ட வந்து என் பாட்டை கேட்க மாட்டியான்னு கேக்குற. நீ வேணா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, நான் முடிச்சு அவக்கட்டுமா? இப்ப என்ன பண்ண போற? இங்க வேண்டாம், நீ எங்கயாவது மரத்தடியில உட்காந்து முடிச்சு அவுத்து பாடு. சரியான குரங்கா இருக்கிறான். என்ன பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு போற? மனுஷனுடைய மனசு என்னைக்கும் குரங்குதான். இங்க பாருங்க, நம்ம கிணத்தை கூட மூடி போட்டு மூடிட முடியும், ஆனா ஊர்வாய நம்மால மூடவே முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு இப்படி பேசுற? பேசுறது நான் இல்ல, ஊர் ஜனங்க. வயசுக்கு வந்த பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் பாத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? நீ பெத்த மகளோட கல்யாணத்தை பத்தி தானே நீ பேசிட்டு இருக்க? உன் அருமை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலயே விருப்பம் இல்லைங்கிறப்ப நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் உங்களை கல்யாணம் பண்ணப்போ எனக்கு சரியா 10 வயசு தான். அது அந்த காலம், நம்ம பலவந்தத்தால மொட்டு பூ ஆகாதுமா? நம்ம பொண்ணு வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி 4 குழந்தை பெத்துட்டாங்க. சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுற? நம்ம வீட்லயே குழந்தை சத்தம் கேட்கணும்னு சொல்லு. இங்க பாரு, எல்லாரோட மனசு போல நம்ம லிங்கம்மா மனசு இல்ல, அவளோட உலகமே வேற, அவளோட சிந்தனையும் வேற. ஐயோ, அவ கொள்கைய பத்தி நமக்கு என்னங்க கவலை? நாம 4 பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்க நடந்துக்கிற மாதிரி தானே நாமளும் நடந்தாகணும். உன் மகளை ஒத்துக்க வை, அவ சம்மதிச்சா வர ஆவணி முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ என்ன சொன்னாலும் சரி, இந்த ஆவணியில கட்டாயம் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகாத பொண்ணை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி. நீங்க இந்த உமிரோட ஊதுறப்போ எப்படி சிகப்பா தெரியுதோ, அதே மாதிரி என் பொண்ணைய முன்னாடி வந்து நிக்கும் போது என் கண்ணும் செவந்து போகுது. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த வருஷம் அவ கல்யாணம் நடத்தி ஆகணும். மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா. மரமீது தாவி நிற்கும் மறுகணமே கீழே நிற்கும், மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா. அட அத பார்த்த விடுதா, அட இத பார்த்த விடுதா, மட நெஞ்சம் சுய நலத்தால் ஆனதுவே விடுதா, இந்த கல்ல கூட விடுதா, இந்த மரம் செடி மண்ணு எல்லாம் என்னதுதா என சொல்லு. மட நெஞ்சா துயர் நமக்கே, சில பேரை பலியாக்கும் பல பேரை குழி தள்ளும், சில பேரை பலியாக்கும் பல பேரை குழி தள்ளும். அந்த மனசை மாற்ற ஒருவன் அவனே மகலிங்கா. மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா.
வணக்கம் சுவாமிகளே. வணக்கம். நாங்க கல்யாணபுரிக்கு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. போயிட்டு வணக்கம். வணக்கம் குரு. இன்னைக்கு பௌர்ணமி, பிரயாணத்துக்கு உகந்த நாள். ஆமா ஆமா. மனையாவும் அன்பு மனமோ, அருள் அன்னை பக்தி மனமோ, நம்ம அரசாளும் தாகி கருணை சாதனையா உருவாச்சு தாயவளா தெளிவாச்சு. மன தெளிவுற வருதோ, மனசெல்லாம் மண்ணை வசமோ, இன்று விடி வெள்ளி போல மண்ணில் வந்ததுவோ தாயருளோ தாயவளில் என்றும் சிவனே. நம் பிறவி தோறும் அன்னை அருளுண்டு, நம் பிறவி காக்க என்றும் சிவனுண்டு. அந்த இறைவனின் அருளனை பெறுவது சாதனையே. மனசு என்ன மனசையா, மனசு என்ன மனசையா, மரமீது தாவி நிற்கும் மறுகணமே கீழே நிற்கும். மனசு என்ன மனசையா, லிங்கம்மா. குருவே, காலையில இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓ மனசு உங்ககிட்ட இல்லையே. ஓ மனசு ஒன்று விட்டு எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்க. ஆமா குருவே, அவர் பாடின பாட்டு என் மனசுக்கு தகுந்த மாதிரி இருக்க. மனசு எங்கெங்கயோ போகுது, எதையோ தேடுது. குருவே, இந்த பாட்டை எழுதினது யாரு? யார் எழுதினாங்கன்னு தெரியாது லிங்கம்மா. எதையெதையோ சாதிச்ச மகா ஞானிகளோட அனுபவங்கள் தான் இந்த பாடல்கள். சீரழிஞ்சு போன சமுதாயத்தின் கண்களை திறப்பதுதான் இந்த பாடல்கள். இப்பேற்பட்ட முத்து ரத்தனங்களான அடியார்களையெல்லாம் அனுபவ மண்டபத்தில் ஒன்று சேர்த்த பெருமை நம் பக்திக்குரிய பரமனடியாரியே சேரும். அந்த பெரிய மகான கண் குளிர ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு சீக்கிரம் காலம் கை கூடி வரும். காலம் கூடி வராது குருவே, நாம தான் அதை அமைச்சுக்கணும். குருவே, மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா, குடும்ப வாழ்க்கை முக்கியமா? லட்சியம், லட்சியம்தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். இன்னும் ஏன் குழப்பம்? என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. குருவே, மனுஷனுக்கு லட்சியம் முக்கியமா, குடும்ப வாழ்க்கை முக்கியமா? லட்சியம், லட்சியம்தான் முக்கியம், அப்புறம்தான் குடும்பம். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரி, இந்த ஆவணில அவளுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். வீடு நிறைய பேர குழந்தைங்களா இருக்கணும். நீ எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கம்மா, ஆனா என்னால உன்னோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாதே. நான் கல்யாணபுரிக்கு போயே ஆகணும், பரமனடியாரன சந்திக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, சீக்கிரமே திரும்பி வருவேன், சீக்கிரமே திரும்பி வருவேன். அனந்த கிருஷ்ணா, வாழ்க்கையில மகத்தான சாதனை புரியணும்னு நினைக்கிற மகா ஞானிகள் எல்லாம் இப்படித்தான் நடு ராத்திரியில சம்சார பந்தத்தை விட்டு விலகிடுவாங்க. இதுக்கு இதிகாசமே உதாரணம். என் பொண்ணு கல்யாண பொறிக்கு போயிட்டு வரன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே எனக்கு போதும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது நாங்களே அழைச்சிட்டு போயிட்டு வந்திருப்போம். நீங்களும் கூட போயிருந்தா
குதிரைக்கு தண்ணி காட்டின மாதிரி தான் இருக்கும். அதுல தாகம் தீரவே தீராது. நீங்க எப்பவுமே அவ பக்கம் தான் பேசுறீங்க. பெத்தவங்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. இத பாருங்கம்மா, ஜனன காலத்துல தாய் மட்டும்தான் கண்ணீர் விட